அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, குளித்து முடித்தவுடன் உச்சந்தலையில் இதை தடவுங்கள். எப்பேற்பட்ட கும்பனா இருந்தாலுமே உங்க பேச்சை கேட்பாங்க. இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து நான் சொந்தமா எனக்கு பண்ணி என் அனுபவத்துல வெற்றி கண்ட முறை. அதனால 100% இது நடக்கும். ஏன்னா இது நான் பண்ணி பார்த்து எனக்கு வெற்றி கிடைச்சலாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்பிக்கையோட பண்ணுங்க. இதுல நான் சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஆனா ஒரே ஒரு பொருள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க தேடி அலைஞ்சு வாங்க வேண்டியது இருக்கும். மும்பைல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அங்க சொல்லி வாங்கினீங்கன்னா ஒரிஜினல் உங்களுக்கு கிடைக்கும். நான் மும்பைல இருந்து தான் வாங்கினேன். என்னென்ன பொருட்கள் எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய். உங்களுக்கு செக்க நாட்டின நல்லெண்ணெய் நிறைய உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அதையவே பயன்படுத்திக்கலாம். அது இல்லைன்னா சுத்தமான நெய்யும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வெற்றி வேணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க, நான் போகிற இடத்துல எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, அதுக்கு எதாவது பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, இல்லாட்டி ஏதாவது மணி ஓரியன்டாக இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கருப்பு நிற பசு இருக்கு இல்லைங்களா, அதோட நெய்யும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதோட நெய் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் தன ஆகர்ஷமாக உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது வந்து வசம்பு. நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வசம்பு கொடுப்பாங்க. மூணாவது வந்து ஜவ்வாது. ஜவ்வாது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுட்ரு 20 ரூபா பாட்டில் ஒன்று ஆகும், அவ்வளோதான். அடுத்தது கோரோசனை. கோரோசனை நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது டூப்ளிகேட், அதை வாங்காதீங்க, ஒரு பையனுமே இல்லை. அது போலாக மும்பையில் நீங்கள் சொல்லி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாயில் இருந்து 2000 ரூபா வரைக்கும் விலை வரும். இல்லை ஏதாவது ஒரு ரேட் பிட்வீனில் உங்களுக்கு வரும். ஆனால் அதான் ஒரிஜினல். நம்ம தமிழ்நாட்டில் வாங்கினீங்கன்னா அதே 100 கிராம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா 30 ரூபானாங்க. அது ஒரிஜினல் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரிஜினல் கோரோசனை வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கும் போது அந்த ஸ்மெல்லே உங்களை மிஸ்மரைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த விளக்கு எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கை பற்ற வச்சுருங்க. அதன் பிறகு காராம் பசுவோட நெய் இருக்கு இல்லைங்களா, அல்லது நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வந்து வசம்ப முக்குங்க. வசம்ப முக்கிட்டு அதை கொண்டு போய் அந்த விளக்கில் காட்டுங்க. எந்த விதமான மந்திரமும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் உடல் மன சுத்தத்தோடு பண்ணுங்கள். இதை பண்ணும்போது மட்டும் அது விளக்கில் காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாகவே வசம்பு நீங்கள் நெருப்பில் காட்டினா நல்லா எரியும். நீங்கள் இந்த நெய்யிலையோ இல்லை இந்த எண்ணெயிலையோ முக்கி காட்டும்போது ரொம்ப வேகமாக கடகடகடகட நல்லா எரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா எரிய விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நெருப்பு கணலாக மாறும். திருப்பி எண்ணெயில் முக்கி எடுத்திங்கன்னா அந்த எருப்பு அமைஞ்சிரும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சினா எரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருக்கி 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 அதை முழுக்க எவ்வளவு கறி அதுலேருந்து எடுக்க முடியுமோ அதை எடுங்க. நீங்கள் வந்து எண்ணெயில் முக்கி எடுக்கிறனால அது கறியாக வராது, மையாக தான் வரும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டி ஒரு சிமிழில் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு குங்குமச்சிமிழில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அதன் பிறகு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பவுட்ரு கொஞ்சம் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி ஜவ்வாது பவுட்ரு நல்லா கலக்கினீங்கன்னா நீங்கள் அதை கலக்கி முட்டிக்கிறப்பே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது கூடயே வந்து நான் சொன்ன கோரோசனை. கோரோசனை வந்து பவுட்ராலாம் இருக்காதுங்க. நம்ம வந்து பவுட்ரா வாங்குறது ஒரிஜினல் கிடையாது, இதுவே வந்து லிக்விட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது தண்ணி மாதிரி இருக்காது, கொஞ்சம் குளகுளம் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் தொடக்கூடாது. ஏதாவது ஒரு குச்சியோ ஏதாவது ஒரு குச்சை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வலிச்செடுத்து இது கூட நல்லா கலந்துருங்க. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கறி வந்து அதிகமாக இருக்கணும், அடுத்த விட கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக ஜவ்வாது இருக்கணும், அதை விட கம்மியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரோசனை இருக்கணும். இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கலந்துக்கிட்டு அதை நல்லா டைட்டாக மூடி வைங்க. இதை உடல் மனம் சுத்தம் இல்லாத இடத்துல எடுக்காதீங்க, பூஜையில எப்பயுமே வச்சிருங்க. காலையில் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க, ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒருத்தர்கிட்ட பணம் வாங்க போகிறீங்க, உங்கள் வேலையில் இன்டர்வியூ போகிறீங்க, உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சோடனே ஈரத்தலையோட அந்த அப்படியே அந்த தலை ஃபுல்லாக தொட்டாமல் ஈரத்தலையோட வந்து பார்த்தீங்கன்னா அதையே கையில் தொடக்கூடாது. அது கையில் எடுக்கலாம் தவறு இல்லை, ஆனால் உங்களுக்கு ரொம்ப நாள் வரணும்னா கையில் தொடாதீங்க, அவ்வளோதான். ஆனால் நெகமோ சுண்டு வரல மட்டும் படக்கூடாது, இரும்பு ஆயுதங்கள் அதில் எதுவும் பற்றக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சில எடுத்து உங்களோட உச்சந்தலையில் லைட்டாக தடவிக்கோங்க, போதும், வேற எதுவுமே வேண்டாம். தடவிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் ரெடியாங்க. ஆனால் அது தலையில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி நான் தலை தோட்டவே இல்லைங்க, ஈரமாக இருக்கோ, இதோட நான் வச்சுட்டு நான் தோட்டம் எல்லாம் போயிடும் நினைக்காதீங்க. அப்படி தோட்டாதீங்க, சொல்லப்போனால் அதான் உண்மை. இந்த ஈரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஹேர் ட்ரையரோ இல்லை கொண்டாத்துல ஃபேனில் காய்ச்சா போயிடும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை ஈரத்தோட என்னால் தொடைக்க முடியல அப்படின்னா துண்டு போட்டு முதல்ல கட்டிக்கிட்டு லைட்டாக அந்த ஈரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வைங்க. ஆனால் மற்ற வேலைகள் செஞ்சுட்டே இதை பண்ணாதீங்க, முதல்ல குளிக்கணும். குளித்து முடிச்சு உங்களோட அடுத்த வழியை இந்த பொட்டு வைக்கிறத தான் இருக்கணுமே உச்சந்தலையில். அதனால துண்டை வச்சு அந்த தண்ணியை ஓரளவுக்கு வைப் பண்ணி எடுத்துட்டு இந்த பொட்டு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் நல்லா ரெடியாகி உங்களோட வேலை பாருங்க. இந்த தன்மை வந்து உங்கள் உச்சந்தலை இருக்கணும். ஆனால் வாசனை ரொம்ப அதிகமாக வரும், இல்லைன்னு சொல்ல வரல, நான் பயங்கர அதிகமான வாசனை வரும். இதோட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது
தான் அவங்க கேட்பாங்க, உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, போகிற இடத்துல உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாவே அது உங்களுக்கு பாதி வெற்றி இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களோட பேச்சுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இது உங்களுக்கு வெற்றி அமையும். முயற்சி பண்ணுங்கள், மிகப்பெரிய அளவு மாற்றமே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.